கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ண நமது மனதிலே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியம் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து நம்மை உணர்த்தும் பொழுது கர்த்தர்க்காக நாம் அதை செய்வோம் என்று தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆர் வேத ஆராய்ச்சி நேர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த பாடத்திலே ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் அதிகாரங்களை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய நோக்கத்தை மிகவும் சீரானதாக வைத்து செல்ல வேண்டும் என்றும் நம்முடைய கோணலான வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டிக்காட்டும் பொழுது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்றும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து துணிந்து செய்து வாழ்க்கையிலே சிறப்படைந்தவர்கள் ஒருவரும் இல்லை என்றும் நம்முடைய பாவமானது தேவனுடைய பாதுகாவலை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பாடத்திலே இசைக்கியா ராஜாவின் வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்றால் என்ன சாட்சியான வாழ்க்கை எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமான கடந்த நிகழ்ச்சிலே நாம் இரண்டு நாளாவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரங்களிலே யோதாம் ராஜாவை குறித்தும் ஆகாஷ் ராஜாவை குறித்தும் சிந்தித்தோம் இரண்டு நாளாவும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை இசைக்கியா ராஜாவுடைய ஆளுகையின் காலத்தை நாம் பார்க்கிறோம் இது யூதாவின் வரலாற்றிலே எழுப்புதலை கண்ட ஒரு காலம் ஆகாஷுடைய ஆளுகைக்கு பிறகு இந்த தெற்கு ராஜ்யத்திற்கு வாழ்க்கையே இல்லை எந்த நம்பிக்கையும் இல்லை என்று நீங்கள் யோசித்திருக்கலாம் அங்கே இருந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் போய்விட்டது அவர்கள் யுத்தத்திலே தோல்வி கண்டவர்களாக இருந்தார்கள் அசீரியாவினாலே காட்டிக் இருந்தார்கள் அவர்களிடத்திலிருந்து உதவி வரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் உதவி வரவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இசைக்கியா யூதா ராஜ்யத்தின் அரசனானான் ஆனாலும் இசைக்கியா ஒரு தெய்வனுடைய மனிதன் பாருங்கள் இரண்டு நாளாமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இசைக்கியா இருபத்தி ஐந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசிலேமில் அரசாண்டான் சஹரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள் இங்கே இசைக்கியாவின் தாயை குறித்தும் தாத்தாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவனுடைய தகப்பனாகிய ஆகாசை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை இசைக்கியா கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு தாயையும் தாத்தாவையும் உடையவராய் இருந்தார் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் தன் தாப்பினாயி தா செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இசைக்கிய ராஜாவின் காலத்திலே நடைபெற்ற எழுப்புதலை குறித்த விபரங்கள் இருக்கிறது சற்றே கவனியங்கள் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாலு முதல் ஏழு வரை வாசிக்கிறேன் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசை பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் தாவீத ராஜாவை தொடர்ந்து வந்த யூதாவின் இருபத்தோரு ராஜாக்களின் வரிசையையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இசைக்கியாவை விட சிறந்த வேறு ஒருவரையும் அங்கே காண முடியவில்லை தேவனிடமாய் திரும்பிய குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன் இசைக்கியா இசைக்கியாவின் காலத்திலேதான் ஒரு சிறப்பான எழுப்புதல் ஏற்பட்டது ஏற்கனவே நான் சொன்னேன் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இதை குறித்த விவரங்கள் அடங்கியிருக்கிறது இங்கே இரண்டு நாளாகத்திலேயும் கர்த்துடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது நான்கு நீண்ட அதிகாரங்கள் இசைக்கியாவினுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொல்லப்போனால் இசைக்கியாவை குறித்து தேவன் அகமகிழ்ந்தார் இசாயா திர்கத்தரசின் புத்தகத்திலேயும் இசைக்கியாவின் வரலாறு அங்கே அடங்கியிருக்கிறது வேத புத்தகத்திலே மூன்று இடங்களிலே இசைக்கியாவை குறித்தும் இசேக்கியாவின் காலத்திலே மக்கள் எப்படி தேவனிடமாய் திரும்பினார்கள் என்பதை குறித்தும் நாம் பார்க்கலாம் நாலாம் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பிய நேர்மறையான காரியங்களை குறித்து பார்க்கிறோம் ராஜாக்களின் புத்தகத்திலே எதிர்மறையான காரியங்களை குறித்து பார்த்தோம் உயர்ந்த ஸ்தலங்களையும் விக்கிரகங்களையும் வெண்கல சர்ப்பத்தையும் அவன் உடைத்ததைக் குறித்து வாசித்தோம் தடையான காரியங்களை அவன் அகற்ற வேண்டியதாய் இருந்தது நிதிஸ்தான் என்ற அந்த வெண்கல சர்ப்பம் ஒரு காலத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்டது கர்த்தருடைய வாக்கு நம்பி அதை விசுவாசத்தோடு ஏறிட்டு பார்த்தவர்களுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் அதுவே ஒரு ஆராதனையின் பொருளாகிவிட்டது அது ஒரு விக்கிரகமாகிவிட்டது மக்களுக்கு அது இடையூறாய் மாறியது இந்த நாலாம் புத்தகம் கர்த்துடைய பார்வையிலே கர்த்துடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே இசைக்கியா செய்த நேர்மறையான காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம் கவனியங்கள் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஞாவம் இருக்கிறதா ஆகாஷ் தேவாலயத்தை பூட்டிவிட்டான் அதை யாரும் பயன்படுத்தவில்லை இசைக்கியா வந்த வந்தவுடனே தேவாலயத்தின் கதவுகளை திறந்தான் பல காலங்களுக்கு பிறகு முதல் முறையாக திறக்கப்படுகிறது எனவே இசைக்கியா அனைத்தையும் சுத்தமண்ணும்படியாக கூறுகிறான் வாசிக்கிறேன் இரண்டு நாளாமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் இங்கே முதலாவது லேவியரை பார்த்தவர் சொல்லுகிற காரியம் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் பரிசுத்தம்பணங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்படுதல் அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் பெரியமானவர்களே இந்த காரியத்தை இன்றைக்கு அநேகர் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நாம் நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் இணைத்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தி பிரித்தெடுத்து வைக்க வேண்டியது அவசியமானது இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பது ஆறாம் ஏழாம் அவசரங்கள் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபதி செலுத்தாமலும் தூவம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள் இங்கே மிக தெளிவாக மிக சரியாக யார் தவறு செய்தார்களோ அதை குறித்து கூறுகிறார் தங்கள் பாவத்தினாலே தாங்களே தங்கள் மேலே கர்த்தருடைய ஆக்கினையை வருவித்து கொண்டார்கள் வசனங்கள் எட்டு ஒன்பதை பாருங்கள் ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் இருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார் இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் இப்பொழுது இசைக்கியா தன்னுடைய இருதயத்தை திறந்து எல்லா உண்மைகளையும் விவரிக்கிறார் வசனம் பத்து பாருங்கள் இப்போதும் இசிறவிலின் தேவனாய கர்த்தருடைய உக்கர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடைய உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன் ஆம்புரியமானூர்லே கர்த்தருடைய உக்கரக கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடைய உடன்படிக்கை பண்ண நம்முடைய மனதிலே தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியம் கர்த்தரோடு கூட நாம் நடக்கும்படியாக நிர்ணயம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து நம்மை உணர்த்தும் பொழுது கர்த்தருக்காக அதை நாம் செய்வோம் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் திட்டம் பண்ணாமல் தீர்மானம் எடுக்காமல் இருப்போம் என்றால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறதே இல்லை கர்த்தரை நேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ தீர்மானிக்கும் பொழுது எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்த தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் ஞாபகம் இருக்கிறதா தானியல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட சமயத்திலே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானை பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலேயும் வேண்டிக்கொண்டான் நம்முடைய இருதயத்திலே திட்டவட்டமான தீர்மானம் உருவாகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறப் போவதில்லை பல முறை நீங்கள் பல காரியங்களை குறித்து யோசித்திருக்கலாம் ஆனால் அதை குறித்து தெளிவான தீர்மானம் செய்யாதவரை நீங்கள் அதை செயல்படுத்தப் போகிறதில்லை அப்போஸ் நான் பவுலும் ஒன்று குறிந்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் சன்களிலே சொல்லும்பொழுது நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று திட்டவட்டமாக கூறுகிறார் சரீரம் கர்த்தருக்கு பிரியமானதாய் மட்டும் பயன்படுத்தப்படும்படியாக அதை ஒடுக்கி கீழ்படுத்துவதை குறித்து தெளிவான தீர்மானம் பண்ணியிருந்தார் அதை செயல்படுத்தினார் இரண்டு நாளாமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனங்களை பாருங்கள் அப்பொழுது ராஜாவாகிய இசைக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டி கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான் அப்பொழுது ராஜபாரத்திற்காகவும் ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஏழு ஆட்டு குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள் அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோனின் புத்தரருக்கு சொன்னான் இங்கே இசேக்கியா ஒரு நல்ல முன்மாதிரியாய் செயல்படுகிறார் பொது வாழ்க்கையிலே மக்கள் பார்க்கும்படியாக கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறார் அருமையானவர்களே இன்றைக்கும் இது மிக தேவையான ஒன்று கர்த்தர்க்காக உலகத்தில் எல்லாரும் பார்க்கும்படியாக உறுதியாக நிற்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் வேலை செய்கிற இடத்திலே ஆனாலும் சரி கர்த்தரை தொழுது கொள்ளும் இடத்திலே ஆனாலும் சரி ஆனாலும் சரி கர்த்தருக்காக உறுதியாக நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் பாவத்தோடு எந்த வகையிலையும் சமரசம் செய்யாமல் உறுதியானவர்களாய் இருக்க வேண்டும் ஆசாரியர்கள் ராஜ்யத்திற்காக பரிசுத்த ஸ்தலத்திற்காக யூதாவிற்காக பலியை செலுத்தினார்கள் மீண்டுமாக கர்த்தரை தொழுது கொள்வதிலே இசை கருவிகளும் பாடல்களும் இணைந்து கொள்கிறது பாருங்கள் இரண்டு நாளாமோ இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சர்வாங்க தகனங்களும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் இருந்தது இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து இசைக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று இப்பொழுது இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் முதலாம் அவசனத்தை பார்ப்போம் இங்கே இசைக்கியாய் செய்த மற்றொரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம் வாசிக்கிறேன் இரண்டு நாளாமும் முப்பதாம் அதிகாரம் முதலாவசனம் அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசிரியமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று இசைக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அண்டி இப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான் ஞாபகம் இருக்கிறதா அவனுடைய தகப்பனார் வடக்கு ராஜ்யத்தின் மேலே யுத்தம் தொடுத்தார் யூதா ராஜ்யத்தில் உள்ள பலர் இஸ்ரேல் தேசத்திற்கு சிறை கைதிகளாகப் போனார்கள் இப்பொழுது இசைக்கியா பட்டத்திற்கு வந்திருக்கிறார் வடக்கு ராஜ்யத்தின் மேலே பழிதீர்த்து கொள்வார் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை இசைக்கியா திறந்த பிறகு ஆராதனை முறைமைகளை திட்டம் செய்தபொழுது சொந்த வாழ்க்கையிலே பொது வாழ்க்கையிலே ஒரு சாட்சியாக வாழத் துவங்கிய பொழுது வடக்கு ராஜ்யத்தின் மக்களையும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வர அழைப்பு கொடுக்கிறார் எத்தனை அருமையான ஒரு ஆவி இருந்தார் என்பதை சற்றே கவனியுங்கள் இரண்டு நாளாமும் முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள் பஸ்கா பண்டிகையை முதல் மாதத்திற்கு பதிலாக இரண்டாம் மாதத்திலே அனுசரிப்பதற்கான அதிகாரம் எண்ணாமும் ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு ராஜ்யத்திற்கு இசைக்கியா அனுப்பிய அழைப்பை குறித்து சிலர் ஏளனம் பண்ணினாலும் அது புறக்கணிக்கப்பட்டாலும் அநேகர் வந்து பஸ்கா பண்டிகையிலே கலந்து கொண்டார்கள் பாருங்கள் இரண்டு நாளாமும் முப்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழாம் வசனம் வரை வாசிக்கிறேன் பின்பு அந்த இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து பேனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள் ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள் ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள் ஜனங்கள் பல இடங்களிலிருந்து அங்கே கடந்து வந்திருந்தார்கள் அவர்களிலே சிலர் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை இரண்டு நாளாமோ முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை பாருங்கள் அதேனென்றால் இப்ராஹிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள் இசைக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான் கர்த்தர் இசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் இது இசைக்கியா செய்த ஒரு அருமையான காரியம் இஸ்ரேல் மக்களுக்கு வடக்கு ராஜ்யத்திலேயும் வெவ்வேறு கோத்திரங்களில் இருந்த மக்களுக்கு அழைப்பு விடுத்த பொழுது ஜனங்கள் எரிசிலைமிலே கர்த்தரை தொழுது வந்தார்கள் ஆனால் இந்த ஜனங்களிலே பலருடைய வாழ்க்கையிலே பல காலங்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதில்லை அவர்கள் வடக்கு ராஜ்யத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அங்கே விக்கிரக வணக்கம் தான் இருந்தது உண்மையான கர்த்தரை அறிந்து கொள்வதை குறித்தும் அவருக்கு பணிவிடை செய்வதை குறித்தும் அவருக்கு கீழ்ப்பிடிவதை குறித்தும் வாஞ்சியவுளூர்லாய் இருந்தார்கள் எனவே அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்தபொழுது தங்களை அதற்காக ஆயத்தம் பண்ணாத நிலைமையிலே வந்திருந்தார்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு பஸ்காவை புசிக்க வேண்டும் என்பதை அறியாதிருந்தார்கள் இது இசைக்கியாவிற்கு தெரிய பொழுது அவர்களுக்காக இசைக்கியா ஜெபித்தார் வசனம் பத்தொன்பதின் இறுதியிலே நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக இசைக்கியா செய்த இந்த காரியம் மகத்துவமானது அறியாமையினாலே அவர்கள் தவறு செய்திருந்தார்கள் அவருடைய இருதயம் கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை அறியவில்லை கப்தர் இசைக்கியாவின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அனுகூலம் செய்தார் இந்த காரியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் சடங்காச்சாரங்கள் முக்கியமானதல்ல மனிதர்களுடைய இருதயங்களின் நிலைமையை குறித்தே கர்த்தர் அக்கறை இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது இது நாம் ஒவ்வொருவரும் எல்லா காலகட்டங்களிலேயும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மகத்துவமான ஒரு சத்தியம் வெளியரங்கமான சடங்காச்சாரங்களை விட அது எந்த நோக்கத்திற்காக செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை இருதயத்திலே உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் திருவிருந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறும் முன்னதாக நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து நம்மை கர்த்தர் மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெற வேண்டும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் எனவே இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கும் என்றால் ஒருவேளை சடங்காச்சாரங்களை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கர்த்தர் நம்மை புரிந்து கொள்கிறார் பாருங்கள் இரண்டு நாளாமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாள் அளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள் லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் இந்த பண்டிகை காலம் மிக அற்புதமான காலமாய் இருந்திருக்கிறது எனவே அவர்கள் எல்லாரும் இந்த பண்டிகை காலத்தை மேலும் ஏழு நாட்கள் அதிகரிக்கும்படியாக தீர்மானிக்கிறார்கள் வசனம் இருபத்தி மூன்று பின்பு வேறே ஏழு நாளளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த ஏழு நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள் அருமையானவர்களே ஜனங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் திரும்புவது மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாய் இருக்கிறது இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்கள் அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது தாவீதின் குமாரனாயிய சாலமோன் என்னும் இசரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது இப்பொழுது இந்த இசைக்கிய ராஜாவை நாம் சற்றே கவனிக்க வேண்டும் அவருடைய தகப்பனான ஆகாஷ் யூதா ராஜ்யம் அனைத்தையும் விக்கிரகங்களுக்கு நேராய் திருப்பினான் ஆனால் இசைக்கியா விக்கிரகங்களை அகற்றி தேசத்தை சுத்திகரிக்கிறார் இரண்டு நாளாமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருங்கள் இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீனெங்கும் இப்ராஹிமிலும் மனசையிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் எடுத்து எல்லாம் தகர்த்து போட்டார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணி ஆட்சிக்கு திரும்பினார்கள் இதைத் தொடர்ந்து அங்கே ஒரு அற்புதமான எழுப்புதல் ஏற்படுகிறது இவை எல்லாவற்றையும் முன்னின்று இசைக்கியா வழி நடத்துகிறார் பாருங்கள் இரண்டு நாளாமும் முப்பத்தி ஒன்று இருபது இருபத்தி ஓரம் வசனங்கள் இந்த பிரகாரமாக இசைக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாய கத்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் அவன் தேனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் இப்பொழுது இசைக்கியாவின் வாழ்க்கையை சற்றே கூர்ந்து கவனிப்போம் முதலாவதாக இசைக்கியா விசுவாசியான ஒரு மனிதன் விசுவாசம் என்று நாம் சொல்லும் பொழுது சாதாரணமான விசுவாசத்தை விட இது வித்தியாசமானது சிலர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லப்படும் நான்கு காரியங்களிலே ஒன்று விசுவாசம் அது மட்டுமல்ல அவர்கள் கூறுகிற விசுவாசம் வித்தியாசமானது அதாவது எவ்வளவு கடினமாக எவ்வளவு உறுதியாக விசுவாசிக்க முடிகிறதோ அதை பொறுத்து தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பலர் விசுவாசத்தை குறித்து பல தவறான எண்ணம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் விசுவாசம் என்பது உணர்ச்சியின் அடிப்படையிலே இல்லை அது செய்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மையை குறித்து சொல்கிறது விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் இருதயத்திலே கொண்டு வரப்படும் ஒரு இருக்கிறது மனிதனுடைய ஆவியிலே உண்டாகிற ஒரு நிச்சயம் அது இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிக்கையை பேதர் கூறிய பொழுது இயேசு அவனுக்கு சொன்ன பதில் உங்களுக்கு நினைவிலே இருக்கிறதா கவனியங்கள் வாசிக்கிறேன் மற்ற யு பதினாறு பதினேழு ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமார்நாய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பர்லோத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் விசுவாசம் என்பது ஒருவருடைய சொந்த முயற்சியினாலே ஒருவர் உண்டாக்குவது அல்ல இவேசியர் இரண்டு எட்டிலேயும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் வெறும் உபகரணம் மட்டுமே இயேசுவே இரட்சகர் அவரே விசுவாசிக்கப்பட வேண்டிய நபர் இரண்டு நாளாமல் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தின் மீதி பகுதியை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இசைக்கா செய்த மற்ற எழுப்புதலின் காரியங்களை பார்க்கிறோம் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக மாற்றங்கள் ஏற்படும் அநேக வளர்ச்சிகள் காணப்படும் அநேக காரியங்கள் புதுப்பிக்கப்படும் தேவன் உங்கள் வாழ்க்கையை போகிறார் திமிர்வாதமாக இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்தவனிடத்திலே கொண்டு பொழுது முதலாவது அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறினார் அங்கே இருந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் முறுமுறுத்தார்கள் ஆனால் இயேசு உங்கள் இருதயங்களிலே நீங்கள் இப்படி சிந்திக்கிறதென்ன எது எளிதானது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா அல்லது எழுந்து நட என்று சொல்வதா என்று கேட்டார் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் அவருக்கு எளியது அதுபோல எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் மற்ற எவருக்குமே கடினமானதுதான் ஏனென்றால் தேவன் ஒருவரை அந்த இரண்டு காரியங்களையும் செய்ய முடியும் தேவன் ஒருவரை படுக்கையில் இருக்கிற ஒருவரை எழுந்து நடக்க செய்ய முடியும் தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும் ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்திருப்பார் என்றால் நீங்கள் உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறீர்கள் பழைய வாழ்க்கையை விட்டு தூரமாக நடக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படுகிறது நீங்கள் அப்படி தூரமாக நடக்கவில்லை என்றால் இன்னமும் பாவத்திலே பாவ திமிர்வாதத்திலே இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வரும்பொழுது கர்த்தர் தன்னை குறித்து ஒவ்வொரு செய்தியிலேயும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது எத்தனை முக்கியம் என்பதையும் உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதையும் குறித்து உங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார் உண்மையாய் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல உடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதும் அவருடைய பொறுப்பாகிறது உங்கள் ஆசைகள் வித்தியாசமானதாகும் உடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் வித்தியாசமானதாகும் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே எய்சு கிறிஸ்துவண்டை வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாய் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் அவரே உங்களை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார் உங்களையும் அவர் மகிமைப்படுத்துவார் அன்பர்களே இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா எந்த ஒரு பொருளினாலும் நமக்கு நன்மை வரப்போவதில்லை நன்மை கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது பரிசுத்தம் பண்ணுதல் என்பது கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்படுதல் என்பது பொருளாகும் நம்முடைய இருதயத்திலே திட்டவட்டமான தீர்மானங்கள் உருவாகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாது சடங்காச்சாரங்கள் முக்கியமானதல்ல மனிதர்களின் இருதயங்களின் நிலைமையை குறித்தே தேவன் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்றாம் வசனத்தின் பின்பாகம்